சென்னையில் நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர் ஜெகதீஸ்வரனின் தந்தை செல்வசேகரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வால் ஒரு குடும்பமே இல்லாமல் போன துயரம் நண்பர்களையும் உறவினர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அப்போ சிங்கிள் பேரண்ட், எனக்கு வந்த மாதிரி எந்த அப்பாக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது. எல்லாமே என் குழந்தைங்க தான், எல்லாமே என் குழந்தைங்க தான். இந்த இவங்க கூட நீட் எழுதுனான், பாஸு, நல்ல மார்க்கு தான், அபவ் 450. ஆனால் நீட் இல்லாத வேற இது போயிட்டான், பிஏ போயிட்டான். ஐயா, முதல்வர் ஐயா தான் என் பிள்ளைக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கணும். தனது மகனின் உயிருக்கு யமனாய் இருந்த நீட் விவகாரத்தில் நியாயம் கோரி நின்ற இந்த தந்தை தற்போது உயிரோடு இல்லை. சென்னை குரோம்பேட்டை குறிஞ்சி நகரைச் சேர்ந்த செல்வசேகர் புகைப்பட கலைஞராக பணியாற்றி வந்தார். இவரின் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக 8 ஆண்டுகளுக்கு முன்பே பிரிந்து சென்று விட்டார். அதன் பின்னர் செல்வசேகர் தனது மகன் ஜெகதீஸ்வரனை ஒற்றை பெற்றோராக வளர்த்து வந்துள்ளார். CBSE பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்த ஜெகதீஸ்வரன் மருத்துவம் படிக்கும் ஆர்வத்தில் 2 ஆண்டுகளாக நீட் தேர்வு எழுதினார். தனியார் நீட் பயிற்சி மையங்களுக்கு 2 ஆண்டுகளாக 3 லட்சம் ரூபாய் செலவு செய்த போதும் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியாததால் ஜெகதீஸ்வரன் விரக்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சக மாணவர்களுடன் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கலாம் என்ற யோசனை ஒருபுறம் இருக்க 3வது முறையும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார். இதற்காக தனியார் மையத்தில் ஜெகதீஸ்வரனுக்காக பதிவு செய்த செல்வசேகர் 80,000 ரூபாய் முன்பணமும் கட்டியுள்ளார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திடீரென தூக்குமாட்டி ஜெகதீஸ்வரன் தற்கொலை செய்து கொண்டார். நீட் தேர்வு பயமே தனது மகனின் மரணத்திற்கு காரணம் என்றும், முதல் முறையாக தோல்வியுற்ற மாணவர்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மீண்டும் தேர்வெழுதுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் செல்வசேகர் கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தார். இந்த ரிப்பீட்டை ஒழிச்சாதான் எல்லா பசங்களும் நல்லா இருப்பாங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா வந்த உடனே முதல் வாக்குறுதி அதான் கொடுத்தார், குழந்தையெல்லாம் காப்பாத்துறேன், நீட்டை கேன்சல் பண்ணுறேன்னார். இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. என்ன மாதிரி நிறைய சிங்கிள் பேரண்ட், எனக்கு வந்த மாதிரி எந்த அப்பாக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது. அதன் பின் மகனின் இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிய செல்வசேகர் மகன் இறந்த துக்கம் தாழாமல் நள்ளிரவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நீட் தேர்வால் மகன் இறந்த மறுநாளே தந்தையும் தற்கொலை செய்து கொண்டதால் அப்பகுதி முழுவதும் சோகத்தில் மூழ்கியது. எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேருமே, எங்கே போனாலும் ஒன்றா தான் கூப்பிட்டு போவார். இப்போ கூட கார் வாங்கி கொடுத்துருக்காரு போன மாதம். அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார், ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வாங்கி கொடுப்பார். நீட் நல்லா கவனிச்சிக்கிட்டாரு, ஏன்னா அவங்க அம்மா இல்லாதனால நல்லா கவனிச்சிட்டு இருந்தார். ஹோட்டல் போனால் கூட சரி, ரெண்டு பேரும் ஒன்றா பக்கத்தில் ஆப்போசிட் ஆப்போசிட் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்து சாப்பிடுவான். பணம் கட்டி எங்களை சேர்க்க முடியாத நிலைமையில் தான் அந்த நிலைமை கொண்டு வந்தார். அதான் பையன் சின்ன குழந்தைங்க பார்த்துருக்கோம், அவ்வளோ வளர்த்தோம். தன்னுடன் பயின்ற சக மாணவர்கள் மருத்துவம் படிக்க சென்றுவிட்ட நிலையில் ஜெகதீஸ்வரன் தனிமைப்படுத்தப்பட்டதை போன்ற விரக்தியில் இருந்ததாகவும், இதனால் தவறான முடிவை எடுத்து விட்டதாகவும் அவரது தாய் மாமா பாண்டுரங்கன் வேதனை தெரிவித்தார். பிள்ளையோட வந்து நண்பர்கிட்ட பேசியிருக்கான், நான் 2 தடவை தோத்துட்டேன், அதில் ஒரு நண்பர் 192 எடுத்திருக்காரு, குரோம்பேட்டை பாலாஜி மெடிக்கல் காலேஜில் 25 லட்சம் ரூபா கொடுத்து அவரோட தகப்பனை சேர்த்துருக்காரு. அவங்ககிட்ட பேசியிருக்கான், யாருக்கும் கிடைக்காது, எங்கள் அப்பா ஒன்று சேர்த்து விட்ருக்காரு, நானும் இந்த தடவை நீட் எழுதி நல்ல மார்க் எடுத்து உங்கள் கூட வந்துடுவேன் அப்படின்னு நான் ஆறுதலாக பேசியிருக்கேன். பட் அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆதங்கம். இன்னொரு நண்பனை முத்துக்குமாரில் MBBS சேர்ந்துருக்கான். சில நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே எல்லாருமே காலேஜ் போயிட்டாங்க. அவன் ஒரு தனிமைப்பட்ட மாதிரி ஆயிட்டான். அந்த விரக்தியின் வெளிப்பாடு அப்பாவுக்கு நம்ம சுமையாக இருக்குமேன்ற ஒரு விரக்தி. ஜெகதீஸ்வரன் மற்றும் அவரது தந்தை செல்வசேகர் மரணத்திற்கு நீட் தேர்வுதான் காரணம் என நண்பர்கள் ஆதங்கங்களை கொட்டினர். We have been studying with him since 6th standard. He was always into serving public. Public domain-ல ஏதா பண்ணணும்னு நினைச்சான். அந்த மாதிரி மாணவனுக்கு இங்க சீட் கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருக்கிற முக்காவாசி மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கிறது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். ஃபினான்சியலா பேக்வர்டா பறந்துட்டா ஏழைங்களுக்கு இங்க படிக்க என்ன இது இல்லையா? They shouldn't study MBBS ஆ. இதனிடையே குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த செல்வசேகர் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். ஆறுதல் சொல்கிற அளவுக்கு எனக்கும் தெம்பில்ல. எத்தனையோ இழப்புகள் வருடம் இந்த நீட் தேர்வுனால மாணவர்களை நம்
இழந்துகிட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து நான் வந்து அரசியல் பேச விரும்பலை. இருந்தாலும் ஒன்றிய அரசு உதவி செய்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மனநிலை, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலையை நீங்கள் ஒன்றிய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதேபோன்று ஜெகதீஸ்வரனின் தந்தை செல்வசேகரன் உடலுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள், செல்வசேகர், ஜெகதீஸ்வரன் ஆகியோரின் இந்த உயிரிழப்புக்கு பின்னராவது மனமிறங்க வேண்டும், தன் பிடிவாதத்தை தளர்த்த வேண்டும், அந்த சட்டத்திற்கு அந்த சட்ட மசோதாவிற்கு அங்கீகாரம் அளித்து அதை சட்டமாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம், அனிதாவில் ஆரம்பித்த நீட் தேர்வு தற்கொலை மரணங்கள் ஜெகதீஸ்வரனுடன் முடிவுக்கு வருமா என ஜெகதீசனின் பள்ளி நண்பர் ஃபயாஸ் முறையிட்டார். ஒன்னும் பண்ண முடியாதா? How much Jagadish we are going to lose? நான் பண்ண முடியுமா? He wanted to serve for the public, sir. He wanted to serve for the public. He is no more. How much students we will suffer? Jagadish ஐ எத்தனை அனிதாவை நாங்க இழக்கணும்? ஒரு ஒரு உயிரே கோரிக்கைகள் தான் சார். Like we are fed up with the studies. 12th முடிச்சிட்டு நீட் ஜேஇஇ ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் அப்புறம் எதுக்கு 12th படிக்கிறோம்னு எங்களுக்கு தெரியல. I joined MBBS. My friend cannot. I had money. I can join MBBS. But he didn't have money. Money is determining the factor here. My father was able to pay. He wasn't able to pay. We don't have Jagadish. We don't have Selvam uncle. ஐயா விடுபட்ட கேங் பண்ணுங்க ஐயா. Can't we do anything against Harunar? உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.